ஸோ போன கிளாஸில் நம்ம வந்த இதோடு நிறுத்தினோம் இல்லையா பதிமூணாவது ஸ்லோகத்துக்கு முன்னாடி இருக்கிற கான்வர்சேஷனோடு நிறுத்தினோம் டைலாகோட இல்லையா அதாவது ராட்சசன் சொல்கிறான் உபயாப்த சித்தி அது ரெண்டுத்தையும் பற்றி சொல்கிறான் அடுத்தது படிங்கோ அதி உச்சிருத்தே மந்திரினி பார்த்திவே அதிருத்தே மந்திரி பார்த்திவே என்ன சொல்ற அப்படின்னா இப்போ என்ன போன கிளாஸ்ல பார்த்தது எந்த ஒரு ராஜா வந்து சுவாயத்த சித்தி தானே வந்து ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணா பண்ணுறானோ ப்ளஸ் எவன் மொத்தம் வந்து ரா மந்திரியோட ஹெல்ப்பையும் எடுத்து தன்னுடைய சொந்த விசாரத்தையும் போட்டு ராஜ ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறானோ அவனால் வந்து மந்திரி விட்டுட்டு போயிட்டா கூட தனிச்சு செயல்பட முடியும் ஆனால் சந்திரகுப்தன் மாதிரி ஹூஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் சாணக்கியா ஃபார் எவ்ரி திங் ஈ கட் மேக் அ டெசிஷன் ஆன் இஸ் ஓன் அப்படி இருக்கிற ராஜாக்களுக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டூ மேனேஜ் திங்ஸ் ஆன் தேர் ஓன் அதுதான் எங்கள் விஷயம் ஸோ வந்து இங்கே அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்லோகம் அதி உச்சிருத்தே மந்திரினி பார்த்திவேச்ச விஷ்டபிய பாதவு உபதிஷ்டேத் திஷ்டே ஸ்ரீஹி சா ஸ்ரீஸ்வபாத் அசஹா பரஸ்ய தயோ தவயோ ஏகதரம் ஜஹாதி அதாவது இந்த 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 ஸ்ரீ அப்படிங்கிறது இங்கே வந்து சொத்து அப்படிங்கிறதோட இங்கே அந்த ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு ராஜ்யலக்ஷ்மி இருக்காளே அவள் வந்து ரெண்டு பேர் மேலே நின்றுன்ருக்கா அவளுடைய பாதங்கள் வந்து ரெண்டு பேர் மேலே நின்றுன்ருக்கு ஸ்ரீஹி அதி உச்சிருத்தே மந்திரினி பார்த்தே பார்த்திவேச்ச பாதோ விஷ்டபிய உபதிஷ்டதே சரியா அந்த ஸ்ரீஹி அந்த ராஜ்யலக்ஷ்மி ஆனவள் அதி உச்சிருத்தம் அப்படின்னா ரொம்ப உன்னதமாக இருக்கின்ற மந்திரினி பார்த்திவேச்ச அந்த அச்சு அதி உச்சிருத்தேங்கிறது மந்திரிக்கும் போகிறது பார்த்திவனுக்கும் போகிறது அப்படி ஒன்று ரொம்ப வெரி ஹை ரொம்ப மகது உன்னதம் அப்படி இருக்கின்ற மந்திரிகளிடத்தில் பார்த்திவன் ராஜாவின் இடத்தில் பாதோ பாதோ விஷ்டபிய உபதிஷ்டத்தையே தன்னுடைய பாதங்கள் ரெண்டுத்தையும் அவ மேலே நி நின்னுண்டு அவ வந்து இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா அதாவது அந்த அந்த ராஜலக்ஷ்மியானது யாரால் தாங்கப்படுகிறது அப்படின்னா யாரால் காப்பாற்றப்படுகிறது அப்படின்னா இந்த மந்திரிகளாலும் இந்த ராஜாக்களாலும் காப்பாற்றப்படுகிறது ஸோ அந்த ராஜ்யலக்ஷ்மியை தாங்கின்றிருக்கவா ரெண்டு பேரும் புரியுறதா ஸோ தட் மீன்ஸ் தட் ராஜலக்ஷ்மியோட ரெண்டு பாதமும் ஒரு பாதம் ராஜா மேல இருக்கு இன்னொரு பாதம் வந்து மந்திரி மேல இருக்கு புரியுறதா அப்படி வந்து இவன் இவன் ஒரு கையால் அந்த ராஜலக்ஷ்மியை பிடிச்சுட்டுருக்கா மந்திரி அந்த ராஜாவானவன் இன்னொரு கையால் அந்த ராஜலக்ஷ்மியை இருக்கா அதில் ஸ்ரீஸ்வபாவாத்து பரஸ்ய அசகா சா தயோகோ துவயோகோ ஏகதரம் ஜஹாதி சப்போஸ் அந்த அதாவது ரெண்டு சக்கரமும் ஒன்றா ஓடினா தான் அது வந்து சரியாக போகும் ஒரு சக்கரம் முன்னே ஓடி ஒரு சக்கரம் பின்னை ஓடித்தின்னா அந்த வண்டி உடஞ்சி போடும் அதே மாதிரி இங்கே வந்து இந்த மந்திரி ராஜாங்கிறவா ரெண்டு கையால் மந்திரியினுடைய ரெண்டு கை ராஜாவினுடைய ரெண்டு கையால் இவா இந்த ராஜலக்ஷ்மியோட ஒரு பாதம் இவங்கிட்ட ஒரு பாதம் அவங்கிட்ட இருக்குது அவ ரெண்டு பேருக்குள்ளே இஃப் தேர் அரைசஸ் அ டிஸ்பாரிட்டி இன் தாட்ஸ் ஆர் வியூஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராஜலக்ஷ்மி ஆனவள் ஸ்ரீஸ்வபாவாத்து அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு பயம் ஒன்று உண்டு ஐயோயோ இவா வந்து ஒரு தௌர்பல்யம்ங்கிறது இருக்குது ஸ்ரீஸ்வபாவாத்துன்னா இங்கே வந்து ஒரு ஒரு தௌர்பல்யாத்து ஒரு சாப்பல்யாத்து அது அதனால் இவன் வந்து இப்படி போறான் அவன் அப்படி போறான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடுமாற்றம் இருக்கும் கால் வந்து ஒன்னு முன்ன போய் ஒன்னு பின்ன இருந்ததுன்னா அந்த ராஜ்யலக்ஷ்மியால் நிற்க முடியாது அந்த ராஜ்யத்துல இல்லையா சோ அதனால ஸ்திரீஸ்வபாவது ஒரு வீக்னஸ்னால அந்த பரஸ்ய அசகா அந்த பாரத்தை தாங்க முடியாத அவள் சா தயோஹோ துவயோகோ ஏகதரம் ஜகாதி அவள் ரெண்டு பேருக்குள்ள யாரா ஒத்தரவு அதாவது ரெண்டு காலையும் தனித்தனியாக வச்சுக்காம ஒரே இடத்துல எதர் ராஜாவை அண்டின்னு இருப்போ இல்லைனா மந்திரி அண்டின்னு இருப்போ அப்படி பண்ணாதான் அவளால் நிற்க முடியும் ஆனால் ராஜாவை மாத்திரம் அண்டின்னு இருந்தா ராஜா ஏதாவது தப்பு பண்ணிட்டானோ அந்த மந்திரியினுடைய விகலத்த அதனால் அவனும் அழிஞ்சு போயிடுவான் ராஜலக்ஷ்மியும் அழிஞ்சு போடுவாள் அதே மாதிரி மந்திரி ஆண்டின் இருந்தாலும் சரி அந்த மந்திரியினுடைய ஏதோ ஒரு தப்பு அதனால் அந்த மந்திரியும் போயிடுவான் ராஜலக்ஷ்மி அழிஞ்சு போடுவா அந்த காரணத்தினால அவள் யாரா ஒத்தரை சூஸ் பண்ணின் இருந்தான்னா அவளுக்கு வந்து தான் அந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு உண்டாக்கிட்டா ராஜலக்ஷ்மி புரியுறதா ஆ ஸோ இப்போ வந்து இவன் இவன் வந்து சாணக்கியனை வந்து விட்டுட்டு சந்திரகுப்தன் இருந்தான்னா அதனுடைய ஸ்திதி என்னங்கிறத காமிக்கிறோம் மேலும் இது சொல்லும்போது நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு 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 நர்த்தகி இருக்கா அவள் ஒரு ஒரு வம்சஸ்தம்பம் அதில் வந்து தன்னுடைய ரெண்டு காலால் காலை வச்சுண்டு நல்ல சுஸ்திரா திஷ்டத்தி இருந்துகிட்டு அதில் ஏதோ ஒரு விஷமத்தா ஒரு வைஷமியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ எப்படி இந்த தேகபாரத்தை அது வந்து தாங்க முடியாமல் இங்கேயும் அங்கேயும் அந்த நர்த்தகி வந்து கஷ்டப்படுவாளோ அப்போ வந்து அவள் ஏதோ ஒரு ஸ்தம்பத்தை தான் பிடிச்சிக்க முடியும் அந்த மாதிரி இந்த ராஜலக்ஷ்மிக்கு ஒரு ஸ்திதிங்கிறது நமக்கு வந்து புரிக்கிறது அதனால் இங்கே சமாசோக்தி அலங்காரம் புரியுதா ஸோ இங்கே ஸ்ரீஹி ராஜலக்ஷ்மிஹி ராஜலக்ஷ்மி ஆனவள் அதி உச்சிருத்தே மந்திரினி பார்த்திவேச்ச ரொம்ப உன்னதமாக இருக்கின்ற மந்திரினி அமாத்தியனிடத்தில் பார்த்திவே ராஜாவினிடத்திலும் பாதவும் சரணவும் விஷ்டபிய சரணத்தை வைத்துவிட்டு விட்டு என்ன வி ஸ்தம்பு லியப்பு அங்கே சரியா ஆஹ் உபதிஷ்டத்தை நின்றுட்டு இருக்கா சங்கத்தா ஒத்தர்கிட்ட தான் வர முடியும் ஸ்திரீஸ்வபாவாது அதாவது நாரிஜன சுலபத்துவாத்துன்னா அங்க வந்து தப்பா சொல்லலை ஸ்திரீ அப்படின்னால போயிட்டா அப்படிங்கிறது இல்லை ஒரு ஒரு சஞ்சலத்துவம் ஒரு பயம் இருக்கும் அந்த பரஸ்ய பரஸ் பரம்ங்கிறது இங்கே ராஜ்யபாரம் இல்லை தன்னுடைய தேகபாரம் அவளுடைய தேகத்தை அசஹா ஷி இஸ் நாட் ஏபிள் டு பேலன்ஸ் இல்லையா அப்படி இருக்கிற சா அந்த ராஜலக்ஷ்மியானவள் தயோஹோ துவயோகோ அந்த மந்திரி மற்றும் மட்டும் ராஜா இவா ரெண்டு பேருக்குள்ள ஏகதரம் ஜஹாதி யாரா ஒத்தர விட்டுறா புரியுதா உங்களுக்கு ஹா பிளஸ் லட்டு நாந்தா மந்திரி அதனால் என் சொன்னபேச்ச நீ கேக்கணும் நாந்தா ராஜா நீதா என் சொன்னபேச்ச நீ வா ரெண்டு பேரும் ஒரு நியூனிப்பேத்தீவனோ சாஸ்ரீ யோதைய சமம்ப அசம்பத்து பரஸ் அசாராஜ் பாரம் வோடம் அசமர் சதி ஸ்திரீஸ்வா தௌர்வலம் மந்திரிணும் வா பார்த்திவம் வா ஜாதி அதுதான் இவரோட

ஒரு என்ன இருக்காங்க எங்க பிரிண்ட்டு சரியில்லை பதத்தையா தேகபாரம் வோடம் அசம் ஹிவ்வா அயத்தரம் அவலம்பன சுவயம் அப்படி பத்தி திரஸ்து ஸ்பூரத்து ஏவம் உச்சுத்தை சனு சந்திரகுப்த அனுசிருத்த இ அந்யஸ்மின் மந்திரினி தூரம் ஆசஜாம் அசமர்த்தியாது இது பிரதிபாதிதான் புரியுறதா இன்னொரு மந்திரி கிட்ட அவன் வந்து இதை கொடுத்துட்டும் அவனால் வந்து சஞ்சாரம் பண்ண முடியாதுங்கிறான் ஈ கெனாட் டேக் திஸ் லீட் திஸ் கண்ட்ரி வழிநடத்த நடத்த முடியாதுங்கிறான் பிள்ளையா இருக்கா ஆ இங்கே பிரஸ்துத்தமாக நம்ம பார்க்கறது வந்து இந்த ராஜா மந்திரி அவ வந்து அந்த ராஜலக்ஷ்மியை தாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ராஜலக்ஷ்மிங்கிறவா அவ தலையில நின்றுண்டு நின்றுட்டு இருக்கா அப்படிங்கற ஒரு இதத்துல வந்து இவா ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்பாரிட்டி இருந்ததுன்னா எப்படி அந்த ராஜலக்ஷ்மி ஆனவள் தன்னுடைய பாரத்தை தாங்கிக்க முடியாம ஒத்தரை விட்டுட்டு உணுத்தர்கிட்ட போனோமோ அதே மாதிரி ஒரு நாட்டியம் ஆடுறவளுக்கு வந்து அந்த 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 ஸ்தம்பமும் ஆறோ அந்த ஒரு பர்டிகுலர் ரெண்டு கட்டைய வச்சுட்டு அவள் ஆடணும் அப்படின்னா ரெண்டும் வந்து முன்னும் மின்னுமாக போச்சுன்னா அவளால் வந்து ஷீ கே நாட் பேலன்ஸு ஸோ ஷீ ஷி ஹஸ் டு சூஸ் பிட்வீன் த டூ அப்படி இருக்கிற தருணத்தில் அவள் எப்படி ஒன்றத்தை விட்டுடுவோளோ அந்த மாதிரிங்கிற ஒரு அந்த நாட்டிய விஷயம் நர்த்தக விஷயம் வாங்கிறது இதுலேருந்து ஸ்புரிக்கிறதுனால இது சமா சமாசக்தி புரியுறதா உங்களுக்கு சார் அப்பகிருஷ்டிவாத் தர்ப்பணோ அத்தியந்திசு ஸ்தனாத் இவ

ஸ்தனாத்து அபகிருஷ்ட அத்தியந்தசிசு சனந்தய இவ முகூர்த்தமே வர்த்தித்தும் ந அதான் இதுக்கு அன்வயம் ஸோ சச்சிவாத்து அபகிருஷ்ட சச்சிவனுக்கிட்டேந்து பிரிக்கப்பட்டவன் ஆர் சச்சிவன் சச்சிவன்கிட்டேந்து உட்டுட்டான் பித்தக்கிருத்தகன்னு அர்த்தம் அப்புறம் தது அர்ப்பணாக அப்படிங்கிற இடத்துல ஆனால் அவன் முன்னாடி எப்படி இருந்தான் அந்த சச்சிவன்கிட்டயே தன்னோடது எல்லாத்தையும் இருந்தான் சரியா அமாத்திய அதீனமாக இருந்த அவன் அந்த அந்த தஸ்மின் சச்சீவேயாவ அர்ப்பணம் அந்த ராஜ்யபார சமர்ப்பணம் அந்த மாதிரி ததாபூத நிற்பக வேத அந்த நிற்பக எப்படி இருப்பான் அப்படின்னா அதிருஷ்ட லோக வியவகார மந்த தீஹி அவன் வந்து அதிருஷ்ட அப்படின்னா அதிருஷ்ட அப்படின்னா பார்க்கப்படவில்லைன்னு இல்லை அர்த்தம் தெரியப்படாத அறியப்படாத லோக வியவகார லோக வியவகார லோக லோகத்தினுடைய விவகாரம் ஒரு ஆச்சாரம் அப்படிப்பட்ட ஆச்சாரஸ்ய தேனச்சகேத்துனா ஒரு மந்ததீகி ஒரு மூடமதியாக இருக்கின்ற அந்த ருபக அந்த நிருப்பக ராஜாவானவன் எது மாதிரி இருக்கான் அப்படின்னா ஸ்தனாத்து மா அதாவது ஸ்தனாத்து மாதஸ்தனாத்து அபகிருஷ்ட அத்தியசிசு அதிபால ஸ்தனந்தய இவ முகூர்த்தம் அப்படி வர்த்தம் ந உத்துசத்தை அதாவது ராஜாவானவன் எவன் ஒர்த்தன் முன்னாடி முன்னாடி ஈ ஹேட் கிவன் த கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி டூ த மினிஸ்டர் அப்புறம் பிறகு தத்த்பரம் அபகிருஷ்ட பிதக் பூத்த அப்படி இருக்கிற அந்த அந்த ராஜாவானவன் அதிருஷ்டலோக லோக விவகார மந்ததி லோக விஷயத்தினுடைய அறிவற்றவனாக இருந்து கொண்டு அதனால் மந்த புத்தியோட மூடமதியாக இருக்கின்ற ஒரு நிருப்பக ஒரு ராஜாவானவன் ஸ்தனாத்து அம்மாவினுடைய ஸ்தனத்திலிருந்து அத்தியந்த சின்ன குழந்தை பிறந்த குழந்தை அத்தியந்த சூனா அதிபாலகன்னு அர்த்தம் குட்டி குழந்தை அப்படி இருக்கிற அந்த குழந்தையானது ஸ்தனந்தயஹ அதாவது ஸ்தனபாயி அப்படி இருக்கின்ற அந்த குழந்தை முஹூர்த்தமப்பி ஒரு க்ஷணம் கூட அம்மா இல்லாமல் இருக்காது வர்த்தித்தும் ந உற்சகத்தை ந க்ஷமதே அதுக்கு வந்து சாமர்த்தியமே கிடையாது அம்மா இல்லாமல் சஞ்சாரம் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் இந்த ராஜாவானவன் எவன் ஒருவன் அந்த அந்த ராஜ்ய பாரத்தை முதல்ல கொடுத்துட்டும் அதுக்கப்புறம் ஈ ஹேட் சம் டிஃப்ரென்ஸ் இன் தாட்ஸு அப்படி இருந்த அந்த ராஜாவானவன் அந்த நிருப்பன் தன்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஹி கெனாட் சர்வைவ் இன் திஸ் வேர்ல்டு வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ராஜாவானவன் யாரோட கம்பேர் பண்ணப்படுறான் அப்படின்னா ஒரு குட்டி குழந்தை பிறந்த குழந்தை எப்படி ஸ்தனந்தயா அப்படின்னாலே பால் குடிக்கிற குழந்த அந்த அந்த குழந்த மாதிரி அந்த குழந்தை எப்படி தன் அம்மா இல்லாமல் ஒரு க்ஷணம் கூட அதனால் சர்வைவ் ஆக முடியாது பிகாஸ் நோ அதர் சப்ளிமெண்ட் கேன் பி கிவன் டு த சைல்டு அதர் தான் இந்த இது இந்த பால் ஸோ அப்படி இருக்கின்ற அந்த குழந்தை அதே மாதிரி தான் இந்த ராஜாவுக்கு அந்த சச்சிவனுடைய ஹெல்ப் இல்லாமல் அவனால் ஒரு செகண்டை கூட சஞ்சாரம் பண்ண முடியாது எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து தனக்கு பசிச்சா போய் தான் பால் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்காதுன்றோம் அதுக்கு சாமர்த்தியமும் கிடையாது அதனால் எழுந்தவும் முடியாது அது இட்ஸ் டோட்டலி டிபெண்ட் அந்த மதர் அதே அந்த லெவலுக்கு வந்து சந்திரகுப்தனை சொல்லிட்டாங்க புரியுறதா அப்படி வந்து இஸ் டிபெண்ட் ஆன் சாணக்கியா கம்ப்ளீட்லி ஸோ அவன் வந்து சச்சிவாயத்த சித்திகி தான் அவன் சரியா அதனால் சச்சிவாத்து அப்பகிருஷ்டா சன்னு ராஜ்யதுராம் ஓடும் அசமர்த்தா பவதி இது அர்த்தம் அந்த சாணக்கியன் தான் இங்கே சச்சிவன் அவன்கிட்டேந்து விலகிட்டு ஒரு க்ஷணம் கூட அவனால் வந்து இந்த ராஜ்யபாரத்தை தாங்கவே முடியாது அவனால் அது எப்படி அப்படின்னா ஒரு ஸ்தனந்தயம் மாதிரி ஒரு சின்ன குழந்தை வந்து எப்படி வந்து அம்மா இல்லாம சஞ்சாரம் பண்ணாதோ அந்த மாதிரி சோ அங்க வந்து இங்க வந்து குழந்தಂದ್ರப்ப انا வந்து இந்த சனந்தயத்துக்கு இவ அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டு இந்த உவமை அலங்காரம் சரியா இருக்கா படிங்க ம் ஆத்மഗതம் மகேகேதும் ஆத்மഗതம் நித்யனே சச்சி சச்சிவ ஆயத்த சந்த்ரஹஸ்மி பிரகாஷம் யதி அபி ஏவம் তথাபி বহுஷ உபயோக காரணேषु சத்சு கேதனம்

உடனே வந்து இவன் இவ்வளோ இவ்வளோ வந்து ஒரு ஒரு ராஜா அவன் வந்து சந்திரகுப்தனுங்கிறவன் அதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் வந்து அந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் சகடதாசன் வந்து ராஜாவினுடைய சூடாமணி அந்த இந்துனுடைய சூ இந்து போல இரு இந்துவினுடைய ஒளி போல இருக்கின்ற அவைகள் அதில் வைக்கப்பட்ட பாதத்தோடு இருக்கின்ற சந்திரகுப்தன் இவனுக்கு ஒரு பெரிய அப்ஜெக்டுவை போட்டு வர்ணிச்சாச்சு அப்படி வர்ணித்த சந்திரகுப்தனை ஒரு செகண்டு அதிருஷ்ட லோக விவகாராக மந்ததீஹி அப்படின்னு இவன் போட்டு தள்ளியாச்சு உடனே இவனுக்கு வந்து என்னது என்ன வரும் நம்ம நம்மளை வந்து நான் நம்மளை மாதிரியே ஒருத்தர் இருக்கா ஆல்மோஸ்ட் மலையக்கேத்துவும் ஒரு ராஜவம்சத்தில் பிறந்தவன் இவனும் சந்திரகுப்தனும் அந்த மாதிரி நந்தன்கிட்ட இருந்தான் பட் மலையக்கேத்துக்கிட்டே இப்போ ராஜ்யம் இல்லை அவ்வளோதானே தவிர அதான் வித்தியாசம் உடனே தன்னை வந்து தனக்கு ஒரு சுடுத்துன மாதிரி இருந்திருக்கு அவனுக்கு ஆத்மகதம் தன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான் திருஷ்டியா ந சச்சிவாயத்த தந்த்ரோஸ் நல்ல வேலைப்பா நான் வந்து டிபெண்ட் ஆன் அ மினிஸ்டர் டு ரூல் மேக்கிங்டான் புரியா ம் ஆமா தொய் விருத்த விருத்தபி சுதந்திரசியமே ந அனிஷ்டம் இவக புரியறதா கீழே போட்டிருக்கார் அதனால நான் வந்து நீ இல்லாமையும் சஞ்சாரம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறத தனக்குள்ளே நினச்சிக்கிறான் நல்ல வேலை நான் வந்து எந்த மந்திரியும் நம்பி வாழலை இல்லைன்னா எனக்கும் வந்து சரியான அசத்து அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கும் இல்லையா ம் சௌபாகியவசா திருஷ்டியா அப்படின்னா பாக்யவசாத்து சச்சிவாயத்த தந்திரா சச்சிவன் அமாத்தியனிடத்தில் ஆயத்தம் அதீனமாக இருக்கின்ற ஒரு தந்திரம் இல்லை மந்திர மந்திரி அதீனத்துவங்கிறது மதி மந்திரி அதீன ராஜ்ய நான் அஸ்மி மந்திரிக்கு அடிப்பட்ட ராஜ்யத்துக்கு ராஜாவா நான் இல்லப்பா அப்படின்னு தன மனசுக்குள்ளே வந்து சரி பண்ணிக்கிறான் அவன் புரியல உங்களுக்கு அது திருஷ்டியா ந சச்சிவாயத்தன் தந்திரோ அமைப்பி ஏம் தாப்பி பகுஷு सत्सु சத்துசு வசனம் शत्रुं अभियोक्तुः காரிய சித்திம் அவன் अर्हति இருந்தாலும் வேற என்ன சொல்கிறான் அப்படின்னா பல காரியங்கள் இருந்தாலும் இந்த சசி வியசனம் அந்த சச்சிவனன் ஒரு பிரிவு அதனால ஒரு வருத்தம் ஆத சத்சு பகுஷு அபியோக காரணேஷு பலவித ஆக்கிரணம் ஆக்கிரமணம் பண்ணுறதுக்கு பலவித காரணங்கள் சச்சு இருந்தபொழுதிலும் சச்சீவெசனம் மந்திரி கஷ்டங்கிறது அபியுஞ்சானசிய அதை ஃபாலோ பண்ணுறதுல சத்ரும் எதிரியை அபியோக்து ஆக்கிரமணம் பண்ணுறதுக்கு ஐகாந்திக்கி சித்தி நபதி அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறான் புரியுறதா பலவித காரணங்கள் இருக்கும்போது டு அட்டாக் சந்திரகுப்தா நவ் யூ வி கேன் அட்டாக் ஹிம் வாட் இஸ் த ரீசன் பி ஏன் இப்போ அட்டாக் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சச்சிவன்கிட்டேருந்து அவன் பிரிஞ்சுட்டான் கிட்டேருந்து அவன் பிரிஞ்சுட்டாங்கிற ஒரு காரணத்தை நீங்கள் சொல்றே அது வந்து சத்சு பகுஷு காரணேஷு அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருந்த பொழுதிலும் இதை இதை முன் வச்சு சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறான் புரியுதா உங்களுக்கு ஆ ஸோ இதை வச்சுண்டு அவன் அட்டாக் பண்ணிட்டு ஒரு 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 அது மூலமாக ஒரு சஃபலதா கிடைக்குங்கிறது அவசியம் இல்லைங்கிறான் புரியுறதா அதை வந்து அவன் பெரிய ரீசனாக நீ ஏன் கோட் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அந்த பாகுராயணனுடைய வார்த்தைகள் என்ன அவன் அவன் பூந்து உள்ள பூந்து நிறைய கெடுத்திருக்கான் ஸோ நீ இந்த சச்சீவ வியசனத்தின்னு சந்திரகுப்தனை அட்டாக் பண்ணேன்னா இப்போ ராட்சசனே அவனுக்கு சச்சீவனா போயிட்டானா அப்போ அப்படிங்கறது அவன் மனசில் ஓடிட்டுருக்கும் இல்லையா ஸோ அந்த வியசனத்தை வச்சுண்டு இந்த ஆக்கிரமணத்துக்கு ஐகாந்திக்கு காரிய சித்தியும் அவகந்தும் அருகத்தி இல்லை அது அதை வச்சுட்டு காரிய சித்தி வந்து நடக்கும்ங்கிறது நம்ம நினச்சிக்கூடாதுங்கிறோம் நீயே மாறி அந்த பட்சம் மாறி அங்கே போய் சேர்ந்து விட்டேன்னா நான் என்ன பண்ணுறதுங்கிறது அது மூலமாக நமக்கு வந்து தெரியறது ம் சரியா அந்நேஷு காரணு சச்சு சசிவியம் இது பாவ ஒண்ணுதான் கிடையாது அப்படிங்கலாம் சரியா குமாரையே ஒரே ஒரு ஒரு காரியசித்தியா நினைச்சுக்கோ அப்படிங்கலாம் சரியா மேலே நன்தானுரத்தே புரே கரர்க்டு வாம்மா கரர்க்டுதான் பிடிகிறேன். சானக்கியே செலித்த அதிகாரமிமுக்கே மோரியே நவே லாஜனி ச்வாதினே மையி

மலைய கேதவும் அபியோக்தரி சதி நீ வந்து அப்படிப்பட்ட ராஜாவான நீ இருக்கும் பொழுது நீ எப்படிப்பட்ட ராஜா அப்படின்னா ஆர் ரெடி டு ஃபைட் எனி டைம் அப்படிப்பட்ட ஒரு சக்தியோடு இருக்கின்ற பலவான ராஜா நீ இருக்கும் பொழுது சரியா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது இப்பொழுது சம்பிரதி உத்கிருஷ்ட பலே ரொம்ப உத்கிருஷ்டமான உத்தமான உத்தமமான பலங்கள் சைன்யங்கள் அப்படி இருக்கின்ற ரிபே ராஜாவான துவயி மலையகேத்து மலையகேத்தவு அபியோக்தரி நீ வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிற உத்தியத்தே சதி இருக்கும்பொழுதும் மேலே இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன புரே புரைங்கிற இடத்துல குசுமபுரே நான் அந்த குசுமபுரம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு நந்தானுரத்தே குசுமபுரே இன்னும் நந்தனிடத்தில் பக்தியை வைத்து கொண்டு இருக்கின்ற குசுமபுர நகரவாசிகள் சரியா அப்படிப்பட்ட பிரஜாக்கள் பிரஜைகள் இருக்கும் பொழுது மூணாவது என்னது சாணக்கிய சலித அதிகார விமுகே சாணக்கியம் அந்த இடத்தில் என்ன இருக்குது அப்படின்னா சலித அதிகார விமுகே சலிதகா அப்படின்னா பிரஷ்டகன்னு அர்த்தம் அழிக்கப்பட்ட புடுங்கப்பட்ட இல்லாமல் இருக்கப்பட்ட அதிகாரம் அந்த ஒரு நியோகமானது அந்த மந்திரி பதம் மந்திரி பதவிங்கிறது மந்திரி பதவி இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு அதிகாரம் அந்த மந்திரி பதவி பிர இல்லாததுனால பிரஷ்ட அதிகார அந்த சாணக்கியாக அவன் வந்து விமுகே அவன் பராமுகமாக இருப்பான் இப்போ வந்து ஹீஸ் ஹீ நாட் பி இன்ட்ரெஸ்டட் வித் த வெல்ஃபேர் ஆஃப் சந்திரகுப்தா பிகாஸ் ஹீ இஸ் நாட்டு மந்திரி தேர் புரியுறதா உங்களுக்கு அது மூணாவது பாயிண்ட்டு அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் நிருப்பே மௌரியே நவே ராஜனி அதாவது மௌரியே நவே ராஜனி அவனுக்கு வந்து இப்போ வந்து புதுசாக தான் அவன் வந்து ராஜாவாக இருக்கான் அவனுக்கு ஒன்றும் இஸ் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு கி கிங் டு ஹேண்டில் எவ்ரி திங் அது மூணாவது நாலாவது அதுக்கப்புறம் என்ன ஸ்வாதீனே மயி ஸ்வதந்திரமாக இருக்கின்ற நான் அப்படின்னு சொல்லும் போதே தன்னை பற்றி தான் புகழ்ந்துக்கும் போது அர்தோக்தே லஜ்ஜாம் நாட்டை என்று பாதி சொல்லின்னு இருக்கும்போதே அவங்க ஒரு வெட்கத்தை பிரதர்ஷிக்கிறான் செல்ஃப் போஸ்டிங்கிறது கிடையாதோன்னு அந்த காலத்துலலாம் இப்போலாம் நம்மளை பற்றியே நம்மளே நிறைய பேசிப்போம் அண்ணா அப்போல்லாம் வந்து செல்ஃப் போஸ்டிங்கிறதே கிடையாது ஸோ இது அர்தோக்தே லஜ்ஜாம் நாட்டை எண்ணு தன்னை பற்றி தான் வந்து பெருமையாக சொல்லிக்கும் சொல்லிக்கிறதுனால ஒரு ஒரு லஜ்ஜையினால் லஜ்ஜையை காமிக்கிறான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான் மார்க மாத்திர கதன வியாபார யோக உத்தியமே மை சரியா ஸோ வந்து மார்க மாத்திரசிய அந்த யுத்த பதத்துக்கு என்ன உபதேசம் அதில் என்ன வியாபார யோகம் என்ன பண்ணணுமோ அந்த பிரயத்தனம் என்ன பண்ணணும் அதில் உத்தியமாக ஈடுபட்டு நான் எனக்கு மைய மேலே என்ன நாங்கள் வேறு என்னத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம் நக எங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னா சாத்தியானி ட்வத் வாஞ்சித வாஞ்சித்த வாஞ்ச வாஞ்சாந்த வாஞ்சாந்தரித்தானி விபோ திஷ்டந்தி நாங்கள் வந்து எதுக்கு வெயிட் இருக்கோம் அப்படின்னா உன்னுடைய வாஞ்சா என்ன இச்சாவோ அது மூலமாக நம்ம வந்து ஃபர்தராக வந்து ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னுட்டு வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆர்டர்னு அர்த்தம் சரியா நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம் வி ஆர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆர்டர் நீ வந்து பண்ணலாம் அப்படி இருக்க உன்னுடைய தோது ஆக்னியாம் பிரதீஷந்தே தெர்த்தா உன்னுடைய ஆர்டருக்கோசரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதில் வந்து நீ வந்து நல்ல பல பல சேனாவோடு இருக்கின்ற ஒரு ராஜா நீ இருக்க குசுமபுர வாசத்தில் குசுமபுரத்தில் ரா நந்தன்கிட்ட ஈடுபாடோடு இருக்கின்ற பிரஜைகள் இன்னும் இருந்துட்டுருக்கா சாணக்கியனுக்கு அவனுடைய பதவி பிடுங்கப்பட்டது மௌரியனானவன் புதுசான இது அதுதான் ஏற்கனவே அவனை பற்றி நிறைய அப்ஜெக்டிவ் பார்த்துட்டோம் நம்ம அதிருஷ்ட லோக விவகார மந்த தீஹி அவன் அவன் அது ஒன்று அதுக்கப்புறம் சுவாதினே மயி மார்க்க மாத்திர கதனை வியாபார யோக உத்தியமே அந்த இத மாத்திரம் அந்த மார்க்க மாத்திர கதனை வியாபார யோக உத்தியமேனா மார்க்க மாத்திரத்தை அந்த யுத்த பதசிய ஏவ கதனம் உபதேசம் அந்த ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற மயி நான் நாங்கள் மேலும் நகை எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ட்வத் வாஞ்ச வாஞ்சாந்த வாஞ்சாந்தரித்தானி சம்பிரதி விபோ சாத்தியானி திஷ்டந்தி உங்களுடைய ஆர்டருக்கோசரம் சாத்தியானினா காரியங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அது எது அப்படின்னா பாட்டலி புத்திரத்தை அட்டாக் பண்ணி அதை கேப்சர் பண்ணுறது அந்த காரியங்கள் எதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டுருக்கு அப்படின்னா துவத் வாஞ்சாந்த் வாஞ்சா வாஞ்சாந்தரிதானி உன்னுடைய வாஞ்சா உன்னுடைய இச்சை அதற்கு விவகிதமாக இருந்துட்டுருக்கு திஷ்டந்தி வர்த்தந்தே சரியா இருக்கா இங்கே வந்து பல காரியங்கள் ஒரே சமயத்தில் பண்ணுறதுனால சமுச்சய அலங்காரம் பல விஷயம் சொல்லிகிட்டே வரோம் ஒன் ஆஃப்டர் தர் சரியா க்ளியர் இருக்கா மார்க்க மாத்திர கத்தனை வியாபாரம்னா அது என்னன்னு வெறும் சொல்கிறதுக்கு தான் எனக்கு அருகதை ஃபர்தர் ஆக்ஞா வந்து நீ கொடுக்க வேண்டியது புரியுறதா கேவலம் மார்க நிதர்சனாதான் எனக்கு வந்து தான் என்னுடைய பிரயத்தனம் புரியுறதா எங்களுடைய காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய இச்சாவை ஆ உங்களுடைய ஆக்ஞேக்கு பிரதீஷ பண்ணிட்டு இருக்கிறது தான் எங்களுடைய இது என்னுடைய இதுனா என்னுடைய கையில் இருக்கிறது என்னென்னா என்னுடைய சுவாதினத்தில் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா கேவலம் மார்க்க நிர்தேசம் அந்த அர்த்தோக்தேங்கிறதுக்கு என்ன அர்த்தோக்தேக்கு என்ன போட்டிருக்கார் அர்த்தோ அர்த்தனா பாதி சார் பாதி சொல்லிட்டு இருக்கும் போது லஜாம் நாட்டையத்தை அவ்வளோதான்

அபியோக காலம் ஆக்கிரமண காலம் வந்து பஷ்யத்தி நீங்கள் ஆர் ஏபிள் டு சி வென் டு அட்டாக் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஏன் ஒயர் இஸ் ஸ்டில் வெயிட்டிங் அவனுக்கு வந்து எல்லாமே இந்த கொஸ்டின் எல்லாமே இந்த பாகுராயனோட வார்த்தைகளை வச்சுட்டே ஓடுறது உனக்கு இன்னும் இவனுக்கு உனக்கு இன்னும் வந்து சந்திரகுப்தனை விட்டு சாணக்கியம் பிரிஞ்சதுனால நீ போய் சாணக்கிய இடத்துல உட்காந்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தினால நீ டிலே பண்ணுறியா அந்த மாதிரி பலவிதமாக அவன் யோசிக்கிறான் புரியதா மேலே படிங்கோ

பாசியந்த என்னன்னா இவனுடைய கஜங்கள் வந்து என்னெல்லாம் பண்ண போறது அந்த 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 கஜங்கள் எப்படி இருக்குங்கிறது ஒன்று அப்படிப்பட்ட கஜங்கள் வந்து இந்த சோணம்ங்கிற ஒரு நதி இருக்குது அந்த சோணம்ங்கிற ஒரு நதி வந்து எப்படி அதனுடைய பிரவாகம் எப்படி இருக்குது அந்த பிரவாகத்தினால அந்த தட்டத்தில் இருக்கிற மரங்களெல்லாம் அழிக்கக்கூடிய சாமர்த்தியத்தோடு இருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு ஷோண நதியினுடைய தண்ணியை குடிச்சி குடிச்சிட்டு அதை வந்து வத்தக அளவுக்கு செய்யக்கூடிய கஜபதையகா எங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான் இங்கே உத்துங்காக இங்கே வந்து ஒன்று முதல்ல வந்து இந்த கஜபதையாவுக்கு அப்ஜெக்டிவ் சிலது அதுக்கப்புறம் மீதி அப்ஜெக்டிவ் வந்து ஷோணமுக்கு போகிறது சரியா ஷோணம்ங்கிறது ரத்தம்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது இன்னொன்று வந்து இங்கே வந்து ஷோண நதிங்கிற ஒரு அர்த்தம் சரியா இங்கே நதிங்கிற வார்த்தையை கொடுக்கல இந்த இதில் பட் தட்டம் அப்படிங்கிற சொல்கிறதுனால ஷோணம் அப்படிங்கிற ஒரு நதி நம்ம எடுத்துக்கணும் உத்துங்காக ஸ்ருத மதசலில அலிமுகராக அலிமுகரா உருதனை உற்சாதித்தட்டாக சிந்தூர மம மமகஜபய சதஷ சோணம் பாசியந்தி அவைகள் வந்து ரத்தத்தை குடிக்கும்ங்கிற ஒரு அர்த்தத்தை கூட எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உத்துங்காக ரொம்ப ரொம்ப வந்து உன்னதாக ரொம்ப அத்தி உன்னதாக அப்படி இருக்கின்ற கஜாகா கஜபதையாக மேலும் அவைகள் எப்படி இருக்குது ஸ்ருத மத சலீலாகா ஸ்ருதானி அப்படின்னா ஒழுகுகின்ற மத சலீலம் அப்படின்னா அந்த தான ஜலம் அவைகளினால் அந்த ஜலானி ஏபியக தே ஷியாமஹா அவைகளினாலே கருப்பாக்க இருக்கின்ற அந்த கஜங்கள் மேலும் என்ன அந்த அந்த ஸ்ருத மத ஜலம் ஒழுகிறதோனோ அவைகள் அதனால அலிமுகராக அலிங்கிறது வண்டு வண்டுகளினுடைய சவுண்டு முகரம்னா சப்தாயத்தை அப்படி இருக்கிற அந்த மு முகராக அவைகளோடு இருக்கின்ற இந்த கஜபதையாக சரியா முகராகா அந்த மதுபைகி சப்தாயமானாகா மேலும் என்ன உரு தன்னுடைய உருன்னா நீண்ட அர்த்தம் ஆர் பெருசு அப்படி இருக்கின்ற தந்தைகி தந்தங்களினால் உற்சாதித்த தட்டாக உற்சாதித்தம் அப்படின்னா நாசித்தம்னு நடத்தோம் நாசமாக்கப்பட்ட தட்டம் கூலம் யாராலையோ அவைகள் அந்த கஜபதையாக மேலும் அவைகள் எப்படி இருக்குது அப்படின்னா சிந்தூர ஷோணா சிந்தூரம் விட்டுக்கிறதுனால செவந்த செவந்த செவத்தை செவந்த அந்த ஃபோர்ஹெடோடு இருக்கின்ற அந்த சதசக சதசங்கியகாக மம கஜபதையக அந்த கரீந்திரங்கள் இவைகள் எல்லாம் வந்து அந்த ரா அந்த யானைக்கு அட்ஜெக்ட் புத்துங்காக ஸ்ருதமத மதசலீலாக ஷியாமகா அலிமுகராக அதுக்கப்புறம் உருதனை உற்சாதித்தட்டாக சிந்தூர சோணாக மமகஜபய சதஷ பாஸ்ய்து சரியா இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா இந்த சோணம் சோணம்ங்கிற ஒரு நதியை இந்த கஜபதய பாஸ்யந்தி குடித்து விட்டு அப்படியே சுஷ்கமாக ஆக்கிடுறது அந்த நதியையே இந்த நூறு கஜங்களும் அந்த நதியானது எப்படி இருக்கு அப்படின்னா துங்ககூலம் பிரசியந்தி சலிலம் உபகண்ட ஷியாமண்ட்ருமம் கல்லோலமுகரம் ஸ்ரோத சிரோத்தாத்த அவசீதத்து தடம் ஷோணம் இந்த கஜபதையாக சதஷ பாசியந்தி மம சரியா இப்போது இந்த சோணத்துக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா துங்க கூலம் அப்படின்னா ரொம்ப உன்னதமான தட்டத்தோடு இருக்கின்ற சோணம் பிரசியந்தி சலிலம் அதில் இருக்கிற பிரவாகத்தோடு இருக்கின்ற சலிலம் தண்ணி ஷியாம உபகண்ட துருமம் அந்த கருப்பாக இருக்கின்ற அந்த தட்டத்தில் இருக்கின்ற பாதபம் அதாவது கருப்பாக இருக்கின்ற பாதப்பம்னா அந்த ஜலங்கள் அடித்து 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 அங்கே கருப்புத்தன்மையானது வந்துடுத்தோம் அப்படி இருக்கிற பாதப்பத்தை அங்கே மேலும் அந்த சோணம் எப்படி இருக்குது கல்லோல முகரம் அதனுடைய தரங்கத்தினுடைய கல்லோலம்னா வேவ்ஸு தரங்கம் அவைகளினுடைய துவனி அந்த ச அந்த முகரம்னா அங்கே சப்தம் துவனி அந்த துவனியினால் முகரம் ரொம்ப வாச்சாலம் ஸ்ரோதக காத்த அவசீத அவசீத தட்டம் சிரோத அதனுடைய பிரவாகத்தினால் காத்த அவசீத தட்டம் காத்த அப்படின்னா அழிக்கப்பட்ட அந்த தீரப்பிரதேசம் அப்படி இருக்கின்ற சோணம் சோணம்னு உள்ள ஒரு நத விசேஷம் அதை பாஸ்யந்தி பானம் கரிஷியந்தி சோஷ इति இது பாவ எவைகள் அப்படின்னா மம சத கஜபதய சரியா இருக்கா மம சத கஜபதய சோணம் பாஸ்யந்தி சோணத்தை சோணங்கிறது அங்கே ஒரு நதிவிசேஷம் நதவிசேஷ அதை குடித்துவிட்டு சோஷ பண்ணிவிடும் ஃப்யூச்சர் எல்லாம் சரியா முதல்ல இருக்கிற அந்த உத்துங்காக சுத்தமதசலிலாக ஷியாமா அலிமுகரா உருதசனைகி உற்சாதித்த தட்டாக சிந்தூர சோனாகா எல்லாம் அந்த கஜபத்தையக அப்ஜெக்டிவ் அடுத்து இருக்கிற துங்ககூலம் பிரசியந்த சலிலம் சியாம உபகண்ட துருமம் கல்லோல முகரம் ஸ்ரோத அவசீத தட்டம் அப்படி இருக்கின்ற சோணத்தை இந்த கஜபத்தையக அதாவது பிரவாகம் அப்படியே ரொம்ப ஹை தண்ணி வந்து அவ்வளோ நிறைய நிறைய இருக்குது அதனால் வந்து தட்டத்தில் இருக்கிற அந்த இதெல்லாம் துருமங்கள் எல்லாம் கரு கருப்பாக்கப்பட்டன அதனுடைய பிரவாகத்தினுடைய சவுண்டு கேட்குறது சவுண்டு கேட்டாலே அதனுடைய ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது யோசிச்சு பாருங்க அப்படி இருக்கிற அவைகள் மேலும் அந்த அந்த தட்டத்தையே உடைக்கக்கூடியது அந்த பிரவாகத்தை பிரஷ்யத்து தீரம் அப்படி இருக்கின்ற சோணம்ங்கிற ஒரு நத விசேஷம் நதம் நதி நத நதி அப்படிங்கிறது கிழக்கு நோக்கி பாஞ்சா அது பேர் நதி மேற்கு நோக்கி பாஞ்சா அது பேர் நதா கேள்விப்பட்டிருக்கலா நான் ந நதிங்கிறது ஈஸ்ட் ப்ராக்கு குறித்து போச்சுன்னா அது நதி நதகாங்கிறது வெஸ்ட்டு குறிச்சி போச்சுன்னா அது பேர் நதகா ஸோ அவங்க வந்து இங்கே வந்து சோனநாம நத விசேஷம் ஓகே அவைகளை இந்த கஜங்கள் வந்து எப்படி அப்படின்னா பாசியந்தி பானம் கரிசியந்திங்கிறது சோஷிஷ்யந்தி அவைகளையே இப்படி பிரவாகத்தோட வேகமாக பாஞ்சு கொண்டிருக்கின்ற அந்த நதியையே சுஷ்கமாக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் உள்ள ஒரு இது யானைகள் என்னுடைய ஆயிரக்கணக்கான யானைகள் சரியா ம் கிளியராக இருக்கா இங்க வந்து இவைகளுக்கும் அவைகளுக்கும் பேரலி நிறைய சமான தர்மம் சொல்கிறான் சரியா அதனாலேயே இங்கே உப்பமா உத்துங்காக துங்ககுலம் இத்தி இத்தியாதி சாதாரண தர்ம உபாதானாத்து கஜபதீனாம் சோண சிந்தோகோச்ச உப்பமா கம்யா உப்பமாவை தெரிஞ்சுக்கணும் சரியா சோஷ சோணம் இது ஸ்லேஷ அனுப்பிராணிதா சோணம்ங்கிறது இன் ஜென்ரல் செகப்பு அதனால் ரத்தம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அந்த சிந்தூரத்தை வெள்ளையா சகப்பாக வச்சு கொண்டு அந்த கஜபதயகா இந்த சோணத்தை ரத்தங்களையும் பாசியந்தி அதாவது போர் நடந்ததுன்னா அதுலேருந்து வரப்போகிற அந்த இம்பேக்டு அதை குடிக்கிற அளவுக்கும் அவைகளுக்கு என்னுடைய சதசக கஜபதயகாவுக்கு சாமர்த்தியம் இருக்குது பட் வந்து டைரெக்டாக அதை அப்ளை பண்ணுறது இங்கே வந்து சோணம்ங்கிறது அந்த நதி சரியா அண்ட் அலங்காரம் வந்து யதாசங்கியம் அலங்காரமும் இருக்குது இதுக்கு அது அதுக்கு இதுன்னு பேரலி எடுத்துக்கிறோம் இல்லையா இந்த எதாசங்கியம் அலங்காரமே இந்த கவி வந்து ராஜாவை பார்த்து சொல்லுவான் நீ சத்ரும் ஜெய சத்ரும் ஜெய மித்ரம் ரஞ்சய அப்புறம் என்னவில சத்ரும் ஜெய மித்ரும் ரஞ்சய விபத்திம் விபத்திம் பஞ்சய இல்லையா சத்ரு மித்ரம் ஆ அதேதான் ஸோ அதான் எதாசங்கியம் அலங்காரம் இதுக்காது அதுக்கு ரெஸ்பெக்டிவ்லி எதாசங்கியம்னாலே உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ்லி தானே அர்த்தம்

ஆசாரவர்ஷம் இவ சீக்கிரம் வந்து என்ன சொல்ல வருது ஜபதயா அவைகள் அந்த மதஜலங்களை வந்து ஒழுகின்றே வருது ஒழுகின்றே வருதுனால அந்த எல்லாம் இடம் எல்லாமே மதஜலத்தோடு ஆயிடுறது அது வந்து எப்படி வந்து அந்த மேகங்கள் வந்து அந்த விந்தியாமலை விந்திய விந்திய மலையை வந்து அடையிறதோ அதே மாதிரி இந்த என்னுடைய இந்த கர்ஜித இந்த கம்பீர கர்ஜித ரவாகா அந்த சவுண்டோடு இருக்கின்ற ஸ்வ மத அம்பு மிஸ்ரம் சீக்கிரம் தன்னுடைய மத ஜலத்தினால் சேர்க்கப்பட்ட அந்த ஜலம் அது வந்து ஆசார வருஷம் இவை எப்படி மழை பொழிஞ்சி அந்த மேகமாலாகா விகீரண சலிலாகா விந்தியம் இவ மேகமாலையினால் விகீர்ண விக்ஷிப்தம் சலீலம் அவ அவைகள் எப்படி அந்த விந்தியமலையை வந்து அந்த மே மேக ஜலங்கள் கொட்டுமோ அதே மாதிரி என்னுடைய வாரணகட்டாக என்ன பண்ணணும்னா நகரம் ரோட் அவைகள் வந்து இந்த நகரத்தையே தன்னுடைய மத ஜலத்தால் அலம்பி விட்டுரும் புரியுறதா உங்களுக்கு சிம்பிள் ஸ்லோகம் தான் இது கம்பீர கர்ஜித ரவாகா ஸ்வ மிஸ்ரம் ீகரம் ஆசாரவம் இவ உர மதீய வாரணா விக்கீர்ணசில மேமாமலா விந்தியம விந்தியம் இவ நகரம் ரோத்ஸி சோ கம்பீரர்ஜி ரவா அது கம்பீரமான ஒரு கர்ஜனை அந்த அந்தகர்ஜனம் தவிர ரவனி சௌண்ட் ரவண்ட் எதுக்கு அந்தவாரணாஹ்கு யாசம் னி யாசாம் தாஹா அந்த வாரண ஸ்வமத அம்பு சுவத ஸ்வைஹி தன்னுடைய மத அம்பு ஜலைஹி அந்த தான ஜலத்தினால் மிஸ்ரம் மிஸ்ரிதம் சீக்கரம் அம்பு கணம் அந்த நீர் நீர்துளிகள் அவைகளை வர்ஷம் இவ தாரா மழை பெஞ்சி அதனால ஒரு வருஷனம் இருக்கும் இல்லையா அதுபோல உத்கிரன் தியக எல்லா இடத்துலையும் பரப்புறது மதியாகா மம இமாக வாரணகட்டாகா இந்த கஜ பங்கி இந்த கஜை கஜங்களினுடைய வரிசைகள் அந்த மாதிரி பண்ணுறது மேலும் எப்படி அவைகள் எப்படி எது போல இருக்கு அப்படின்னா விகீரண சலிலாஹா மேகமாலாஹா விந்தியம் இவ எப்படி வந்து விகீரண சலிலாஹா விக்ஷிப்தம் சலிலம் ஜலம் எவைகள் தாசியா மேகமாலா மேகமாலைகள் அந்த மேகங்கள் எப்படி வந்து தன்னுடைய ஜலங்களை எல்லா இடத்துலையும் விந்தியமலையில் போடுறதோ விந்தியம் இவ தது ஆக்கிய பர்வதம் இவ விந்திய பர்வதம் போல நகரம் இந்த பாட்டலிபுத்திரமானது மம மம வாரணா ஜலைஹி ஜலி ரோச்சிய சரியா எப்படி வந்து மேகம் மேக மேகமானது மழையை போய் அந்த விந்திய மலையில் செலுத்துமோ தன்னுடைய தண்ணியை அதே மாதிரி இந்த கம்பீரமான கர்ஜனை கொண்டிருக்கின்ற அந்த துணியோடு இருக்கின்ற என்னுடைய இந்த வரணகடாக மேலும் அந்த தன்னுடைய அம்பு மிஸ்ரம் அது வந்து அந்த அந்த அம்பு மிஸ்ரம் அந்த மதஜலம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஆசார வருஷம் இவை அவ்வளோ மதஜலம் ஒழுகின்றிருக்கான் மழை மாதிரி ஒரு அம்புஜலம் ஒழுகிறதுனா அவள் மதஜலம் அப்போ எவ்வளோ உத்கிருஷ்டமான யானைகள்ங்கிறது யோசிக்கோங்கோ அந் எப்படி வந்து அந்த விந்திய பருவத்தில் வந்து மேகங்கள் தன்னுடைய அந்த தாரா சம்பாத்தம் அந்த வர்ஷணம் பண்ணுறதோ அந்த மாதிரி இந்த வாரண கட்டங்கள் இந்த பாட்டலிபுத்திர நகரத்தில் தன்னுடைய மத ஜலத்தை ஒழுகின்றே போகிறது புரியுறதா சரியா இது பாகுராயணேன சக நிஷ்கிராந்த மலையகேது பாகுராயணத்தை சொல்லிவிட்டு அதாவது இவ்வளோ படம் இருக்குதுன்னு அவங்ககிட்ட காமிச்சு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இதெல்லாம் ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாகுராயணனோட மலையகேது அங்கேருந்து போய்ட்றான்